இது வந்து ஏர்டிராப்ல வந்து டெடி ப்ரோ வந்து எடுத்து தராரு, அது உனக்கு வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேன் எடுத்து. எனக்கு வேணும் வேணும். வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை தரமான வீடியோல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெடி கேமர். சோ இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எப்படியா டாப் கிரிமினல் வர வைக்கிறது, அதாவது கர்ணா மூலியமாவே எப்படி டாப் கிரிமினல் ஏர்டிராப்ல வர வைக்கிறது அப்படிங்கறத பாக்க போறோம். சோ வளவலன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து கண்டென்ட் குள்ள போயிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது சிம்பிள் ஸ்டெப் தான், ஒண்ணுமே இல்ல. உங்க செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. சோ திருப்பி கூட பாருங்க, செட்டிங்ஸ் குள்ள போறீங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, சோ அதுல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா சப்மிட் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும். சப்மிட் ரெக்வஸ்ட்ல போயிட்டு இந்தியா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட இது வந்து இந்தியா தான், ஸோ அந்த ரீசனால இந்தியா நம்ம செலக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இமெயில் கேட்கும், உங்களோட இமெயில் கேட்கும். ஸோ உங்களுக்கு எந்த இமெயில் வச்சிருக்கீங்களோ அந்த இமெயிலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் @gmail.com. என்ன, நான் வந்து சும்மா என்ன போறேன்னா topcriminal@gmail.com, சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி கேட்டிருக்கேன், நான் topcriminal@gmail.com அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த ஸ்டெப்பை கண்டினியூஸாக ஸ்கிப்பை நம்ம பாருங்க, சீரியஸாகவே ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ல போகலாம். அப்புறம் உங்களோட யூஐடி போடுங்க, பிளேயர் ஃப்ரீ ஃபயர் ஐடின்னு கேட்டிருக்கு. ஸோ யூஐடியை போட்டுக்கோங்க, நான் ஒரு யூஐடி போட்டேன். அதுக்கப்புறம் இன்கேமில், அதாவது ஃப்ரீ ஃபயருக்குள்ளே நீங்கள் என்ன ஃபாண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபாண்ட் அப்படியே தூக்கிட்டு வந்து போய் போட்டுருக்கோங்க. பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஈவெண்ட் இஷ்யூ, ஏன்னா டாப் கிரிமினல் வந்து ஒரு ஈவெண்ட்டில் தான் விட்டாங்க, அதனால் ஈவெண்ட் இஷ்யூன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் கேரக்டர் ராயல் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு. ஸோ ஈவெண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் கிடையாது, அதுக்கு பேர் பேண்டிட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாப் கிரிமினலோட ஈவெண்ட் பேர். ஸோ அதை கொடுத்துக்கிட்டு அது கூட ஸ்க்ரீன்ஷாட் எப்படியும் ஓல்டு ஸ்க்ரீன்ஷாட் எப்படியும் நெட்டில் இருக்கோ இல்லைனா யூடியூப்ல இருக்கும், ஸோ அதை போட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு எல்லாமே டிக் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் மெயில் வரும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் மெயில் வச்சுட்டு கண்டிப்பாக சீரியஸாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இந்த தம்ப்லைனில் பார்த்தா ஆர்ட்ராப் உங்களுக்கு தேடி வரும். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னு போடுறீங்கன்னா, டியர் சார் ஐ நீட் டாப் கிரிமினல், ஏதாவது இப்போ நிறைய பேர் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ எம் அனேபிள் டு அட்டன் த கிளாஸ் அந்த மாதிரி எழுதுறாங்களே, அந்த மாதிரி நீங்களும் டியர் சார் ஐ நீட் டாப் கிரிமினல் ப்ளீஸ் சென்ட் மீ அந்த மாதிரி ஏதோ ஒன்று ப்ளாப்லாம்னு அடிச்சு விட்ருங்க. பட் மீதியெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க, எந்த யூஐடிக்கு வேணுமோ அந்த யூஐடிக்கு போட்டு ஒரு மெயில் மட்டும் அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், டாப்கள் வேற மாதிரி வந்துடும். ஸோ இது யாருமே மோஸ்ட்டாக பண்ணியிருக்க மாட்டீங்க, இதை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜேசிபி என்ன 29 ரூபா வராது, பட் 290 ரூபாயில் டாப் கிரிமினல் வரும், கிரீன் கலர் எனக்கு வந்திருக்கு. ஓகே ரைட், இது என்ன ப்ரோ போஸ்ட்டு அப்படின்னு கேட்பீங்க, அதாவது கிரீன் டாப் கிரிமினல் 29 ரூபா ஆஃபரில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தா எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர் தமிழ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் குரூப்பில் யாரோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாரு, அதில் ஒருத்தர் வந்து கேவலமாக திட்டியிருக்கான். இன்னொரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுருக்கான். ஸோ ஐடி பாஸ்வேர்டு கமெண்ட்லேயே அப்படியே பப்ளிக்காக கொடுத்துருக்கான். ஸோ எந்த அளவுக்கு சின்ன பசங்க வந்து எவ்வளோ இது மேலே க்ரேஸாக இருக்காங்க பார்த்துக்கோங்க. டாப் கிரிமினல் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், 29 ரூபா ஆஃபர்னு வராது. இப்போ நான் ஒரு ஸ்டெப் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்லேயுமே இந்த டாப் கிரிமினலுங்கிறது வராது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்கிறனால தான் நான் இப்படி பண்ணேன். இந்த மாதிரி நிறையா சின்ன பசங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ஒரு சின்ன பசங்களுக்கு கால் பண்ணி கேட்டோம், அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வித் ஆடியோ காலோடு இருக்குது. இது கிரீன் கலர் டாப் கிரிமினல் தெரியுமா? ஆமா, கிரீன் கலர் டாப் கிரிமினல். இது வந்து ஏர்டிராப்ல வந்து டெடி ப்ரோ வந்து எடுத்து தராரு, அது உனக்கு வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேன் எடுத்து. எனக்கு வேணும் வேணும். அது அப்புறம்னா ஏர்டிராப்ல வந்து வருது, அது எல்லாருக்கும் வந்துடும், அதனால ஐடி பாஸ்வேர்ட் நீ தரணுமே. நீ ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தனா டெடி ப்ரோ எடுத்து கொடுப்பாரு. சரி கொடுத்துறியா? சரி இரு, நான் டெடி ப்ரோக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன். டெடி ப்ரோ கேக்குதா? ஹலோ, பாண்டா குட்டிக்கு ஐடி பாஸ்வேர்டு தரானா, ஏர்டிராப்ல கிரீன் கிரிமினல் வேணும்னு கேட்குறான், எடுத்து தரீங்களா ப்ரோ? எது அந்த கிரீன் கிரிமினல் போஸ்ட் பார்த்தோமே அதா? இந்த பாண்டா வேணுமா உனக்கு கிரீன் கிரிமினல்? கிரீன் டாப் கிரிமினல். அது ஆனா ஐடி பாஸ்வேர்டு கேக்குறாங்களே. யாரு ஐடி பாஸ்வேர்டு இருந்தாதான் எடுக்க முடியுமா? ஒருத்தங்க டிவைஸ்ல போட்டாதான் எடுக்க முடியுமா?
ஐடி ஒண்ணு பாவா ஐடி ஒரு அதெல்லாம் ஒண்ணா கிரீன் கிரீன் டாப் கிரிமினல் அதாவது அந்த லேப்டாப்ல 29 ரூபான்னு போட்டா டாப் கிரிமினல் வருதான்டா கிரீன் டாப் கிரிமினல் அது என்னமோ சொல்லியிருக்காங்க அது ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தா எடுத்து தந்துருன்னு சொல்லிட்டு இவருக்கோட பிளாக் கோட போஸ்ட் பார்த்தாரு என்ன கொடுக்கலாமா பாஸ்வேர்டு ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கேன் எனக்கு எடுக்க தெரியாது நான் ஒருத்தர்கிட்ட கொடுப்பேன் அப்ப நானும் தரேன் தரமாட்டாங்களாவா டேய் 29 ரூபாய்க்கு யாராவது டாப் கிரிமினல் கொடுப்பானுங்களா இல்ல 29 ரூபா ஆஃபர் வர்றதே பெரிய விஷயம் ப்ரோ 29 ரூபா ஆஃபர் வர்றதே பெரிய விஷயம் அதுல கிரீன் கலர் டாப் கிரிமினல் கொடுப்பானுங்களா இல்ல ஜேசிபி தான் கொடுப்பானுங்களா ஏண்டா டேய் அப்படிலாம் கிடையாதுரா பாண்டா குட்டி அதெல்லாம் சும்மா அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க நான் பிளாக் எனக்கு ஒரு போஸ்ட் அனுப்புனாரு அதை வச்சு சரி நம்ம பாண்டா குட்டி வந்து கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றான் ஏன்னா அதுல ஒரு பையன் பாஸ்வேர்டு ஐடி பாஸ்வேர்டு அனுப்பியிருந்தான் சரி இவன் நம்ம ஆளு தெளிவா இருப்பானா நம்ம மாடரேட்டர் தெளிவா இருப்பானான்னு பாக்கிறதுக்கு உனக்கு கூப்பிட்டா நீ என்ன இப்படி அதுக்கு மேல இருக்கியே யாரு கேட்டாலும் டெடி டெடி ப்ரோவே கேட்டாலும் ப்ரோ நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லு அந்த மாதிரி வரவே வராது ஃபர்ஸ்ட் சரியா நிறைய பேர் இருக்காங்க யாரையுமே நம்பாதீங்க ஐடிங்கிற விஷயத்தில் யாரையுமே நம்பாதீங்க ஒருத்தன் ஒரு ஐடி மேலே கண் வச்சிட்டானா வச்சுக்கோங்க அவன் எப்படி இருந்தாலும் அது தூக்குன்னு நினைப்பான் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கவங்களே உங்களை ஏமாத்திருப்பாங்க சீரியஸாக அவன் பேர்லாம் கீழே டேக் பண்ணி விடு ஏ நீலாம் இந்த மாதிரி பண்ண வந்தானே என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரில் கண்டிப்பாக டேக் பண்ணி விடு சரி இவனுங்க தான் இப்படின்னாலும் யூடியூப் சேனல் வச்சுருக்கானுங்களும் இப்படி தான் இருக்கானுங்க அதாவது இதுக்குன்னே சேனல் வச்சு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி 1,35,000, 40,000 அந்த மாதிரிலாம் சப்ஸ்கிரைபர் வச்சு இந்த மாதிரி வேலைத்தனம் பண்ணிட்டுருக்கானுங்க உங்களை ஒருத்த ஏமாத்துறான்னா லாஸ்ட் வரையும் அப்படியே சந்தோஷமாக இருந்துட மாட்டான் உங்களுக்கு விழுந்த அடியோட அவனுக்கு 4 மடங்காக அடி விழுவோம் அப்போ தெரியும் ஐயோ நம்ம இந்த பண்ண தப்புனால தான் நமக்கு விழுந்திருக்குன்னு அப்போ உணர்ந்துட்டு பண்ணுவான் அப்போ உணர்ந்து மறுபடியும் அதே வேலை பண்ணான்னா அவனுக்கு மிகப்பெரிய அடி விழுவோம் அப்போ வந்து அவன் இருக்கவே மாட்டான் நீங்கள் ஏமாந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலும் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏமாந்துட்டேலாம் இருக்க மாட்டீங்க உங்களுக்கும் ஒரு நல்லது வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி இந்த வீடியோ கண்டென்ட் வந்து நம்ம முடிச்சுப்போம் ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பா மறுபடியும் உங்களை தரமான வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ முடிஞ்சவரை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க டே கிரிமினல் கிடைக்குதாமா ஜேசிபியோட தராங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மறுபடியும் உங்களை தரமான வீடியோவில் சந்திக்கிறேன் இட்ஸ் மீ டேடி பீஸ் ப்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் லவ்